மாலை நேர சிறப்பு பயிற்சி வழங்கும் திட்டத்தின் கீழ் மாலை நேர சிறப்பாசிரியர்கள் நியமனம் மற்றும் நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்வை ஒன்றில் காணும் அரசாணையின்படி பகுதி 2 திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியருக்கு 2006-2007 கல்வியாண்டு முதல் சிறப்பு பயிற்சி அளிக்கும் வகையில் மேற்படி அரசாணை மற்றும் வரவு செலவு திட்டம் ஒதுக்கீட்டை பின்பற்றியும் ஆண்டுதோறும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு கணக்கு, அறிவியல் மற்றும் ஆங்கில பாடப்பிரிவுகளில் சிறப்பு பயிற்சி அளிக்கவும், இதேபோன்று 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணக்கு மற்றும் ஆங்கில பாடப்பிரிவுகளில் சிறப்பு பயிற்சி அளிக்க அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4:30 முதல் 6:30 வரை சிறப்பு பயிற்சிக்கான நேரம் வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும், ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாணவ மாணவியரின் செயலாக்கம் தேர்வாய்வு செய்யப்பட வேண்டும் என அரசாணையில் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டம் அந்தந்த பள்ளிகளில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலம் செயல்படுத்த வேண்டும் எனவும், பாடப்பிரிவு வல்லுநர் நியமித்தல் போன்றவை பெற்றோர் ஆசிரியர் கழகம் செயல்படுத்தப்படும் எனவும், மேலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பாடப்பிரிவு வல்லுநர்களுக்கு மாதம் 2000 வீதமும், இதேபோன்று 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கும் வல்லுநர்களுக்கு மாதம் 2500 வீதமும் மதிப்பூதியம் வழங்கப்பட வேண்டும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நேர்வில் 2023-24 நிதியாண்டில் இத்திட்டத்திற்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகை 96.71 லட்சத்தில் 2023-24 கல்வியாண்டில் 98 மேல்நிலை பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மாலை நேர சிறப்பு பயிற்சி 5 மாதங்களுக்கு, அதாவது ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரையும், 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 261 மாலை நேர சிறப்பாசிரியர்களும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 334 மாலை நேர சிறப்பாசிரியர்கள் நியமனம் செய்தும், அவ்வாறு நியமனம் செய்யப்பட்ட சிறப்பாசிரியர்களுக்கு மதிப்பூதியம் ரூபாய் 67,85,000 வழங்கியும், 108 உயர்நிலை பள்ளிகளில் 9 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மாலை நேர சிறப்பு பயிற்சி 6 மாதங்களுக்கு, அதாவது செப்டம்பர் முதல் பிப்ரவரி வரை 201 மாலை நேர சிறப்பாசிரியர்களை நியமனம் செய்தும், அவ்வாறு நியமனம் செய்யப்பட்ட சிறப்பாசிரியர்களுக்கு மதிப்பூதியம் ரூபாய் 24,12,000 மொத்தம் என 91,97,000 ரூபாய் பள்ளி வாரியாக மதிப்பூதிய தொகை பகிர்ந்தெடுத்து ஆணையிடப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு பள்ளிக்கும் நியமனம் செய்யப்படும் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம் செய்யப்பட வேண்டிய விவரம் மற்றும் மாதத்திற்கு பாடப்பிரிவு பாட வல்லுநர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மதிப்பூதிய விவரம் இத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இணைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவும், மேற்படி அரசாணையில் வழங்கப்பட்டுள்ள அறிவுரையின் பின்பற்றி இத்திட்டத்தினை அந்தந்த பள்ளிகளில் உள்ள பெற்றோர் ஆசிரியர் கழகம் தலைமை ஆசிரியர் மூலம் தவறாமல் செயல்படுத்துமாறு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேற்படி பள்ளி வாரியாக பகிர்ந்தளிக்கப்பட்ட தொகையினை அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மூலம் செலவு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. பள்ளிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ள தொகையின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் இத்திட்டத்திற்கு பாடப்பிரிவு வல்லுநர்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பூதிய விவரம் மற்றும் இப்பயிற்சி திட்டத்தின் செயலாக்கம், தேர்வாய்வு மற்றும் முன்னேற்றம் குறித்த விவரங்களை பிரதி மாதம் 5ஆம் தேதிக்குள் தவறாமல் இயக்குநர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதில் சுணக்கம் காண்பிக்கும் தலைமை ஆசிரியர்கள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் பாடப்பிரிவு வல்லுநர்கள் நியமனம் செய்யப்பட்ட விவரம், இவர்களின் பெயர், பதவி, இவர்கள் ஓய்வு பெற்றவர்களா, பொதுப்பள்ளிகள் அல்லது தனியார் பள்ளிகளில் பணிபுரிவர்களா என்பன போன்ற விவரங்கள் 15 தினத்துக்குள் முதல் தகவல் அறிக்கையினை தவறாமல் அனுப்பி வைக்குமாறு தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இச்செலவினம் குறித்து இவ்வலுவலக உயர் அலுவலர்களால் நேரடி தணிக்கை செய்யப்படும். இச்செயல்முறையினை பெற்றுக்கொண்டமைக்கு ஒப்புதல் அறிக்கையினை தவறாமல் அனுப்பி வைக்க தலைமை ஆசிரியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 2023-24 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தொகையினை கீழ் குறிப்பிட்டுள்ள கணக்கு தலைப்பில் மாதந்தோறும் பற்று வைக்க வேண்டும். மாதந்தோறும் செலவினம் மேற்கொள்ளாமல் மார்ச் மாத கடைசியில் செலவினம் மேற்கொள்ள இயலவில்லை எனவே மீண்டும் நிதி ஒதுக்கீடு செய்து தருமாறு கூறும் தலைமாசிரியர்களுக்கு மீண்டும் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.